அமெரிக்காவில் நவம்பர் மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறதா இருக்கு. அதிபர் தேர்தலில் ஜெயிச்சு யாரு அதிபராக போறாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புக்கு முன்னாடியே அதிபர் வேட்பாளரா யாரு தான் நிக்க போறா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கு. ஒரு சைடில் இருந்து நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெம்பா ட்ரம்ப் வந்து நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜோ பைடன் அவர்கள் திடீர்னு நான் அதிபர் வேட்பாளராக நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதனால அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல் களம் அப்படியே தலைகீழாக மாறியிருக்கு, பெரும் எதிர்பார்ப்பை எழுப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜோ பைடன் கமலா ஹாரிஸுக்கு வந்து அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. ஆனால் கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்காவில் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு, கமலா ஹாரிஸோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, ஜோ பைடன் எதனால இந்த தேர்தலில் நிற்க போறதில்லை அப்படின்னு சொன்னார், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல் களம் ஜோ பைடன் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு இருந்துச்சு. இப்போது இதில் இருந்து ஜோ பைடன் அவர்கள் நான் வந்து தேர்தலில் நிற்க போகிறதில்ல, தேர்தல் வேட்பாளர் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி திருதிப்புன்னு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். இது வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் தான் இந்த தேர்தல் வேட்பாளர், நான் தேர்தலில் நிற்கிறதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜோ பைடன் எதனால் இப்போ விலகினார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அவருக்கு உட்கட்சியிலே கொடுக்கப்பட்ட அழுத்தம் தான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாவதாக ஜோ பைடன் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு இருக்கும்போது ஜோ பைடன் அவர்கள் தான் தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு யூகத்தின் அடிப்படையில் எல்லா அரசியல் விமர்சகர்களும் ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த நிலை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பார்க்கப்படுற ஒரு விஷயம், ஜோ பைடன் அவர்களுக்கு வந்து 81 வயதாகுது. இந்த நிலை தான் அவரை இப்போது இந்த தேர்தலில் களத்தில் இறங்க விடலை அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஜோ பைடன் அவர்களும் ஒரே மேடையில் பேசிக்கிட்டாங்க. இதுதான் ஒரு திருப்பத்துக்கு முதல் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுது அப்படின்னே நம்ம சொல்லலாம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜோ பைடனை கார்னர் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ அவர் கார்னர் பண்ணி பேசும்போது ஒரு விஷயத்தை முக்கியமாக முன்வைக்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலையே ரொம்ப அதிக வயதுடைய அதிபர் அப்படின்னா அது ஜோ பைடன் அவர்கள் தான். அவரால் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியுமா, அவருக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்றத மட்டுமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கார்னர் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் அந்த டைமில் ஜோ பைடன் அவர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் மேலே வந்து அக்யூசேஷன் எல்லாம் முன்வைச்சாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் தான் டொனால்ட் ட்ரம்ப் மேலே வந்து இந்த செக்ஷுவல் அலிகேஷன் வந்து ஒரு நடிகை வந்து முன்வைச்சிருந்தாங்க. அது வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் நீதிபதிகள் வந்து டொனால்ட் ட்ரம்ப் தான் குற்றவாளி, டொனால்ட் ட்ரம்ப்க்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க போகுது அப்படின்ற அளவுக்கு அந்த டைமில் அது ரொம்ப ஒரு பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு. ஸோ இந்த இன்டர்வியூ, இந்த ஈவெண்ட் நடக்கிறப்போ ஜோ பைடன் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மேலே இந்த அக்யூசேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைச்சார். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான அக்யூசேஷனாக பார்க்கப்பட்டுச்சு, அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்பட்டுச்சு. ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப் மேலே வச்ச அக்யூசேஷன். ஆனால் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜோ பைடன் மேலே வந்து ரொம்ப வயசானவர் அப்படின்ற ஒரு அக்யூசேஷனை தான் மீண்டும் வச்சுட்டு இருந்தார். அதே டைமில் வந்து ஜோ பைடன் அவர்களும் வந்து அவர் பேசும்போது நிறைய வார்த்தைகள் வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தோடையே பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் வயது வந்து முதிர்ச்சி ஆயிடுச்சு, அவரால் வந்து ரொம்ப நார்மலாக இருக்க முடியல, அவர் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இல்லை அப்படின்றது இந்த ஒரு ஈவெண்ட் மூலயமா ரொம்ப வெட்ட வெளிச்சமாகவே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் இருந்து உட்கட்சியில் கொஞ்சம் அதிருப்தி நிலவினதாகவே சொல்லப்படுது ஜோ பைடன் அவர்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறதுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த களம் அப்படின்றது அப்படியே ரொம்ப மாறுபடுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வெர்சஸ் ஜோ பைடன் அப்படின்னு இருந்த களம் இப்போ தற்போது கமலா ஹாரிஸ் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. கமலா ஹாரிஸ் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி இருக்கும், முதல்ல வந்து ஜோ பைடன் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு இருக்கும்போது ஜோ பைடனுக்கே ரொம்ப நிறைய சாதகமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. மக்களுடைய ஆதரவும் இருக்கட்டும், நிறைய நாடுகளுடைய ஆதரவுகளாக இருக்கட்டும், ஜோ பைடனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இப்போ களம் அப்படின்றது அப்படியே மாறியிருக்கு, கமலா ஹாரிஸ் வெர்சஸ் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு மாறியிருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து டொனால்ட் ட்ரம்ப்க்கு
கூடுதல் ஆதரவுகள் வந்து பெருக்கிருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடைப்பட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகள் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இடைப்பட்ட காலத்தில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மீது நடந்த துப்பாக்கிச்சூடு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இப்போ வந்து நம்மளுடைய இந்தியா தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, கருணை வாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கருணையின் அடிப்படையில் வாக்குகள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இப்போ அமெரிக்காலையும் நடக்கிறதா இருக்கு, அப்படிதான் அரசியல் விமர்சகர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் மேலே வந்து ஒரு பிரச்சார கூட்டத்தில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுச்சு. இதில் அவருடைய காதில் வந்து அந்த தோட்டா வந்து பாஞ்சு காது வந்து பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு அவர்களுடைய ஆதரவாளர்களும் டொனால்ட் ட்ரம்ப்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற விதமாக காதில் எல்லாம் பேண்டேஜ் போட்டுட்டு எல்லாம் வந்தாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப்க்கு வந்து ஆதரவு வந்து அங்கே கருணையின் அடிப்படையில் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது, கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க அங்கே அதிபர் தேர்தலுக்கு வந்து ஒரு புதுமுகம். அவங்க என்னதான் துணை அதிபராக இருந்தாலும் கூட அவங்க இந்த அதிபர் தேர்தலில் வந்து அதிபர் வேட்பாளராக நிற்கிறது வந்து ரொம்பவே புதுமுகம் அப்படின்றதுனால கமலா ஹாரிஸோடைய மைனஸ் லைட்டாக அதுவாகவும் கருதப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சியை வந்து அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் டொனால்ட் ட்ரம்ப்போட ஆட்சி இப்படி தான் இருக்கும், ஸோ அவருக்கு வந்து ஓட் போடலாம் அப்படின்ற ஒரு நிலையும் இப்போ அங்கே நிலவுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னா, இவங்க வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து அங்கே வந்து ரொம்பவே பரிச்சயமான ஒருத்தவங்களாக தான் கருதப்படுறாங்க. இவங்களுக்கு வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு நீண்ட பெரும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இவங்க வந்து சட்டக்கல்லூரியில் முனைவர் பட்டம் பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு வழக்கறிஞராகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, இவங்க ஒரு கருப்பு இன பெண்மணி அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் மேலே இருக்கிற ஒரு பெரும் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ஜோ பைடன் இப்போ ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, ஜோ பைடன் ஆட்சியிலே வந்து கமலா ஹாரிஸ் வந்து ரொம்ப முக்கிய பெரும் பங்கு வகிக்கிறாங்க. நிறைய செயல் திட்டங்கள் நிறைய வந்து இப்போ சட்டம் வந்து அங்கே கொண்டு வரும்போது அதுக்கெல்லாம் கமலா ஹாரிஸ் வந்து ரொம்ப துணையாக இருக்காங்க. பெண்களுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைகள், பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு கமலா ஹாரிஸ் வந்து ரொம்பவே ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க பைடனுக்கு. கமலா ஹாரிஸ் அங்கே பெண்களுக்கு ஆதரவாக நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக இப்போ வந்து அங்கே வந்து இப்போ கருப்பின மக்கள் அப்படின்றவங்க ஒரு சிறுபான்மையினர் மக்களாக தான் இருக்காங்க அமெரிக்காவில். ஸோ சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகள் எல்லாம் கமலா ஹாரிஸ்க்கு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல் அவங்களுக்கு அரசியலில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப அதிகம். அதே போல் அவங்க வந்து அரசு பணியாளராக இருக்கும் போதும் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமாக போகிறதா இருக்க கமலா ஹாரிஸ்க்கு மற்ற மக்கள் எல்லாம், ஏன்னா இப்போ வந்து அமெரிக்காவில் இன்னும் கருப்பின மக்கள் மேலே தாக்குதல்கள் வந்து அவ்வப்போது அமெரிக்காவில் வந்து நடத்தப்படுது. அதே போல தான் ஒரு கருப்பின மனிதரை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் காருக்கு கீழே வந்து போட்டு மிதித்து சாகடிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அமெரிக்காவில் நடைபெற்றுட்டுருக்கு. ஸோ அதனால் இன்னும் அங்கே வந்து இந்த கருப்பின மக்களை வெறுக்கிறத அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமெரிக்காவில் இன்னும் கொஞ்சம் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, கமலா ஹாரிஸ்க்கு அந்த ஓட்டெல்லாம் போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல தான் எழும்புது. டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி வரும்போது, டொனால்ட் ட்ரம்ப் மேலே நடந்த துப்பாக்கிச்சூடாக இருக்கட்டும், டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்களை வந்து இப்போ பேசினதாக இருக்கட்டும், நிறைய வந்து அவர் ஜோ பைடனுக்கு எதிர்ப்பாக பேசியிருக்காரு, ஜோ பைடனுக்கு வயசாயிடுச்சுன்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கமலா ஹாரிஸ் தான் என்னுடைய ஆப்போசிட் காம்போனன்ட் அப்படின்னு சொன்னால் நான் ஈஸியாகவே வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு வார்த்தையுமே சொல்லியிருக்காரு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு பார்க்கும்போது, டொனால்ட் ட்ரம்ப்க்கு இப்போ கமலா ஹாரிஸ் தேர்தல் வேட்பாளராக நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்க்கு இந்த தேர்தல் களம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிபர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு அங்கே வந்து நிறைய பிஸ்னஸ் மேனும் டொனால்ட் ட்ரம்ப்க்கு வந்து ரொம்ப ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருந்தும் டொனால்ட் ட்ரம்ப்க்கு ஆதரவு வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைடன் தேர்தலில் இருந்து விலகினதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் வந்து பைடன் வந்து பேசும்போது, அதே மேடையில் வந்து ஜெலன்ஸ்கியை வந்து அறிமுகப்படுத்தும் போது உக்ரைன் அதிபர் புதின் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டாரு. ஜெலன்ஸ்கி அப்படின்னு சொல்லும்போது உக்ரைன் அதிபர்
ஜெலன்ஸ்கிக்கும் புதினுக்கும் நடக்கிற பிரச்சனை வார் அப்படின்றது உலகையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு வாரா தான் இருக்கு. அது இன்னுமே கொஞ்சம் போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது பைடன் இந்த மாதிரி சொன்னது மக்கள் மத்தியிலும் சரி, உட்கட்சியிலும் சரி, பிற கட்சிகள் மத்தியிலும் சரி, ஏன் ஜெலன்ஸ்கிக்குமே சரி, ஒரு அதிருப்தியை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே ஸ்டேஜிலேயே கமலா ஹாரிஸ் வந்து வராங்க. கமலா ஹாரிஸை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமலா ஹாரிஸ் பேருக்கு பதிலாக ட்ரம்ப் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உட்கட்சியில் ரொம்ப பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈவெண்ட்டுக்கு பிறகுதான் ஜோ பைடன் அவர்கள் வந்து அதிபர் வேட்பாளராக நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரும் வலுத்த குரல்கள் எல்லாம் எழுந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இப்போது ரெண்டு பேரும் இப்போ மோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரோட ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அதிபர் வேட்பாளர்கள் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரோடைய ஆட்சியில் யார் ஆட்சி ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அங்கே இருக்க மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமலா ஹாரிஸ் வந்து ஜோ பைடனுடைய ஆட்சி காலத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஆட்சி காலத்தில் ஜோ பைடனுக்கு ரொம்பவே அங்கே பக்கத்துணையாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில திட்டங்களில் கமலா ஹாரிஸோட பங்குகளும் நிறைய வகிக்குது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதாவது கொரோனா பேண்டமிக் காலத்தில் வந்து அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு. அப்போது டொனால்ட் ட்ரம்ப் வந்து அதிபராக இருந்து முடிச்சுட்டாரு. ஜோ பைடன் வந்து அதிபராக பொறுப்பேற்றிருக்க அந்த டைம் அப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அமெரிக்காவில் ரொம்ப பெருசாக தலைவிரிச்சு ஆடின ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லப்படுது. அப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் தவறவிட்டது அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பின்மை வந்து அங்கே அதிக அளவில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. ஆனால் இதுவே ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் வந்து அந்த வேலைவாய்ப்பின்மை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து கமலா ஹாரிஸோடைய பங்கு ரொம்ப நிறையவே இருந்துச்சு. பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு கமலா ஹாரிஸோட பங்கு நிறையவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து அங்கே ஆட்சி புரிஞ்சிருக்கிறதுனால ரொம்ப பரிச்சயமான முகத்துக்கு வந்து ஓட் போடுவாங்களா, இல்லை ஒரு சிறுபான்மையினருக்கு ஓட் போட்டு அவங்கள மேலேத்தணும், மக்களுக்கு வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், பெண்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ஹாரிஸ்க்கு வந்து ஓட் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கமலா ஹாரிஸ் இந்த அதிபர் தேர்தலில் அவங்க தான் வேட்பாளராக நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ பைடன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவருடைய ஆதரவை வந்து தெரிவிச்சிட்டாரு. ஆனால் உட்கட்சியில் கமலா ஹாரிஸ்க்கு கொஞ்சம் வந்து நெருக்கடிகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உட்கட்சியில் வந்து இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, சீனியர் கேண்டிடேட்ஸாகவே இருப்பாங்க. ஸோ அவங்களாம் நிற்கிறதுக்கு வந்து முனைப்போடு இருக்காங்க. ஸோ கமலா ஹாரிஸ்க்கு அந்த இடம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. ஆனால் அதிகபட்சம் கமலா ஹாரிஸ் தான் இந்த வேட்பாளராக நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தேர்தல் களம் இருக்க இருக்க அமெரிக்க நாடாளுமன்ற தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிட்டு போகுது. ஸோ யார் வேட்பாளராக நிற்க போகிறாங்க, யாருக்கு ஓட்டெல்லாம் போக போகுது அப்படின்றது ரொம்ப பெரும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ரொம்ப பெரும் எதிர்பார்ப்பையும் எழுப்பியிருக்கு.